நம்ம போண்டாமணி அவர்கள் இப்போ அவரோட 60வது வயதில் இயற்கை எழுதியிருக்காரு. போண்டாமணி அவர்கள் பிறந்த ஊர் இலங்கை, அங்கே தான் வளருமே செஞ்சுருக்காரு. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு இலங்கை அகதியாக தான் வந்து பல டைரக்டர்ஸ்கிட்டையுமே வாய்ப்பு கேட்டு, வடிவேல், விவேக் போன்ற பல ஆர்டிஸ்ட் கூடயுமே துணை வேடங்களில் நடித்தது மட்டும் இல்லாமல் நகைச்சுவை கதாபாத்திரங்கள்லையுமே நடித்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் அவருக்குன்னு ஒரு பெரிய பெயரை தக்கவுமே வச்சுக்கிட்டாரு. இது வரைக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஆல்மோஸ்ட் 270க்கும் மேற்பட்ட படங்களில் ரொம்பவே சூப்பராக வந்து அவருமே வந்து நடிச்சிருக்காரு. இப்போ வரைக்குமே அவருடைய காமெடிஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக சிரிக்காமலே இருக்க மாட்டோம். லாஸ்ட் இயர் இவருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அதனால அவரால் ட்ரீட்மெண்ட்டுமே எடுக்க முடியல, எங்கிட்ட காசு இல்லை அப்படின்னு நம்ம போண்டாமணி அவர்கள் போட்ட வீடியோவுமே சோஷியல் மீடியா பக்கத்தில் செமையாக வைரலாக இருந்தது. அதை தொடர்ந்து நிறைய பிரபலங்களுமே போண்டாமணி அவர்களுக்கு உதவி இருந்தாரு. அதை தொடர்ந்து ஒரு சில படங்கள்லையுமே போண்டாமணி அவர்கள் நடிச்சிருந்தாரு. இந்த வருடம் இவரோட நடிப்புல வந்த படம் தான் வா வரலாம் வா, ஸ்டைக்கர் போன்ற படங்கள் இவரோட நடிப்புல வந்திருந்தது. கடந்த சனிக்கிழமை இவருக்கு உடல்நிலை ரொம்பவே மோசமாயிருந்திருக்கு. அப்போ அவங்க வீட்டில் இருந்த மனைவி ஆம்புலன்ஸ்க்கு கால்மே பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ள போண்டாமணி அவர்கள் மயங்கியுமே விழுந்துட்டாராம். அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ்ல ஏத்தி அவரோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்க குரோம்பேட்டை மருத்துவமனைக்கு தான் வந்து இட்டுட்டுமே போயிருக்காங்க. அப்போ டாக்டர்ஸ் எல்லாருமே செக் பண்ணிட்டு அவர் ஏற்கனவே இறந்ததா டாக்டர் அங்க சொல்லியிருக்காங்க. போண்டாமணியை இழந்து வாழும் அவருடைய குடும்பத்துக்கு எங்கள் டிசிடிவியின் சார்பா ஆழ்ந்த இரங்கல்.